Panjami land was given in 1893 to Dalit from Tamil Nadu under the government revenue standing order section 15 to make the lives of these communities better. But till date, this land has not been distributed to the people who rightfully own. Because depressed land, so this land is laying empty while those who should using living elsewhere in bad condition. This many movement fighting for this issue, but so far nothing has been done. இந்த பஞ்சமி நிலம் எப்போ கொடுக்கப்பட்டது? பஞ்சமி நிலத்திற்கான சட்டம் 1890 உருவாக்கப்பட்டது, அது உத்தரவு வழங்கப்பட்டது. என்றாலும் இந்தியாவில் இருந்த அன்றைய ஆங்கில அரசு 1920களில் இருந்து 35 வரைக்கும் பல்வேறு கட்டங்களாக பஞ்சமி நிலங்கள், 300,000 மேலான பஞ்சமி நிலங்கள் இந்த தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. படி இந்த விவசாய நிலத்தில் 95% வேலை செய்யக்கூடிய தலித்துகளுக்கு இந்த நிலத்தை வழங்குவதன் மூலம் அன்றைய ஆங்கில அரசாங்கத்தினுடைய வருவாயை பெருக்க முடியும். என்றாலும் இந்தியாவில் அடிமை முறையை அவர்களாகவே கருத்தியல் ரீதியாக அடிமைகளே அடிமைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை இருக்கிறது. இது மனு தர்மத்தின் மூலம் இன்றைக்கு 5வது சாதியாக பஞ்சமர்கள் இணைக்க நிலம் தந்தால் ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்ற பரிந்துரையின் அடிப்படையில் சமூக ஒடுக்குமுறை அடிமை முறையை அன்றைய ஆங்கிலேய அரசு உலகம் முழுவதும் அடிமைகளை விற்பது, அடிமைகளை ஒழிப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற நிலையில் இந்தியாவில் படியால் என்ற முறையில் அடிமை முறை இருக்கிறது. ஆக இதை ஒழிப்பதற்கு அவர்களுக்கு நிலம் தர வேண்டும் என்று ட்ரமன் ஹேரனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் வழங்கப்பட்டதுதான் பஞ்சமி நிலம். இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. நிலம் உயர் சாதியினர் அபகரிப்பதற்கான வாய்ப்பாக அமைந்தது. உரிமையானது அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் போய் சேரல. இன்னொன்று, இவ்வளவு சட்ட பாதுகாப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டும் ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் அந்த மக்களிடம் இருந்த இந்த நிலம் இன்றைக்கு ஏறத்தாழ 70களுக்கு பிறகு இன்றைக்கு வந்து பெரும்பகுதி நிலங்கள் மோசடி செய்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த மாநிலத்தில் ஆண்ட திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகளும் இந்த அரசு அதிகார நிர்வாகமும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அரசு ஆவணங்களில் பஞ்சமி நிலம் என்பதை முறைமாற்றம் செய்யப்பட்டு அந்த இனம் நீக்கப்பட்டிருக்கிறதுனுடைய விளைவாக எளிதாக இந்த மக்களிடமிருந்து மோசடி செய்வதற்கும் இவற்றை அபகரித்துக் கொள்வதற்கும் உயர் சாதியினர் பஞ்சமி நில போராட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்துவது என்ற அடிப்படையில் அதனுடைய துவக்கமாக செங்கற்பட்டிலே கடந்த அக்டோபர் மாதம் பஞ்சமி நிலமீட்பு மாநாடு என்ற அடிப்படையில் எல்லா தலித் அமைப்புகளும் இணைத்து பஞ்சமி நிலமீட்பு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டின் அறிவுகளின் அடிப்படையில் எல்லா நாம் ஆர்டிஐ சட்டத்தின்படி, தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி விவரங்கள் கேட்டதில் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் நீங்களாக பெரும்பகுதி மாவட்டங்களுடைய பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் நேரடியாக களப்போராட்டம் நடத்தி தலித் மக்கள் அந்த நிலத்தை மீட்பது என்ற அடிப்படையில் இன்றைக்கு கமிஷன் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதை நேரடியாக மக்கள் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கி மீட்பது தான் இதை வந்து மீட்க முடியும் என்ற அடிப்படையில் அதற்கான ஆயத்த பணிகளை களத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் போராட தயாராயில்லை. கோயிலில் சம உரிமை கேட்டோ, வழிபாட்டு உரிமையில் அல்லது நாங்கள் சமூக ஒடுக்குமுறை செருப்பு போட்டு தான் நடப்போம், நாங்களும் மனுஷர்கள்லாம் சொல்கிறதுல என்ன தடையாக இருக்குன்னா அவங்க உயர் சாதியினரை சார்ந்து வாழறது தான். அதனால தான் பல இடங்களில் தீண்டாமையை இன்னைக்கும் மக்கள் சகித்து கொண்டு தலித் மக்கள் இருக்கிறாங்க. இந்த நிலங்கள் இப்படி நிலங்கள் அவர் கையில் போவது அவங்க உயர் சாதி ஆதிக்க சக்திகளை சார்ந்து வாழாத நிலைமையை உருவாக்கும். சுயமரியாதையோடு விடுதலை உணர்வு பெற்ற மக்களாக தலித் மக்கள் வாழ்வதற்கு நிலம் அவர்கள் கையில், அது பஞ்சமி நிலமாக இருந்தாலும் சரி அல்லது உபரி நிலங்கள் உட்பட நிலங்கள் தலித்துகளுக்கு கிடைக்கும் போதுதான் நிலம் அவர்களின் பலமாய் அமையும். உன் நிலத்தை வந்து நான் வாங்கலை, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நீ போய் என்ன பண்ணிக்கினாரு. நான் போனேன், என் நிலத்தில் இருந்த மரத்தை வெட்டினேன், என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இப்போ அதை வந்து உங்களுக்கு கிடைக்கல, யார்கிட்ட இருக்கு, ஏன் இருக்கு? தற்போது சாய்ராம் சாய்ராம சரிங்க விவசாய கூலி வேலைங்கன்னா போனா உங்களுக்கு போனா இல்லை. ஆமாம், என்ன பண்ணியிருப்பீங்க? என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய கிராமத்தையே ஒரு மாற்று கிராமம் ஆக்குற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? டீசிலாண்டில் யார் பேரில்? என் பேரில் தான். நீங்கள் குறிப்பானது யார் பேரில் கொடுத்தீங்க? இது சாய்ராம் குறிப்பு. இப்போ தாசில்தார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க? தாசில்தார் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து பஞ்சமி நிலைமை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால்
பஞ்சமணி இல்லாத போது ஆனா வியூ ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அது கவர் பண்ணிட்டு அப்படியே கேட்டேன் அது அங்கே கேட்டு வியூ கொடுத்துருக்காங்க பாருங்க கவரா அதுலேயே காட்டு இப்போ அந்த ப்ரூஃப் எதுக்குனால கொடுத்தாங்க பஞ்சமணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா வியூ ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க எதுக்குனா இது பஞ்சமணியில I am a Dalit and I know we already have to suffer a lot on our lives. So we want government to fulfill their promise and give the Dalit land to their entire. Only then we'll be able to make a proper living and contribute to develop our states. If you'd like to support our cause, please contact Tamil Nadu Land Commissioner or Tamil Nadu Untouchability Eradication Front, Bharathi Anna, 944-31-93929. This is Mani for Tamil Nadu reporting for India Hunger.